அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நடிகர் விஜயும் புதுச்சேரி மாநிலத்தோட முதலமைச்சரும் மீட் பண்ணால் தான் ஒரு ஹாட் டாபிக்னே சொல்லலாம், ரொம்ப ட்ரெண்ட்லையும் போயிட்டு இருந்தது. நடிகர் விஜயோட வீட்டில் தான் அந்த சந்திப்பு நடந்தது, சென்னையில் பனையூரில் வச்சு. ஸோ இந்த சந்திப்பு வந்து எதுக்காக நடந்தது அப்படின்னு நம்ம கேட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக வந்து மரியாதை நிமித்தமாக தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஸோ இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக மீட்டப் நடந்ததுன்னு சொல்லப்படுறாங்க, எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் பாண்டிச்சேரி ஒட்டி உள்ள தமிழக பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காங்கிறது, இவர் முதலமைச்சர் சாரி ரங்கசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது, அதாவது தமிழக புதுச்சேரியை ஒட்டி உள்ள தமிழக பகுதிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்துட்டு விஜயோட ஃபேன்ஸும் எக்கச்சக்கா இருக்காங்க. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, விஜய் மக்கள் மன்ற தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விசி ஆனந்த், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்ணாதான் சொல்லப்படுது. அதாவது என்ன டீலிங் அப்படின்னு இந்த நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, புதுச்சேரியில் நடக்கிற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் தேவை அப்படின்னும், தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற அந்த சின்ன சின்ன தேர்தல் எல்லாத்தையும் விஜய் வந்து இப்போ கலந்துக்கிறாருல, அவங்க கட்சிக்காரன் கலந்துக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ரங்கசாமியோட ஆட்களும் விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சின்ன டீல் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த இடத்துல உண்மைன்னு தெரியல, ஒரு சில பல சேனல்கள் வந்து இதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இதுதான் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரங்கசாமி சொல்லியிருக்காரு. சொல்லியிருந்தாலும் அந்த புசி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் வந்து இவ்வளோ பெரிய மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் பாண்டிச்சேரிக்கார் தான், எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தார் புசி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜயோட மக்கள் மன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா தலைமை எடுத்து நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. விஜய்க்கு அப்புறம் அந்த மக்கள் மன்றத்தில் வந்து அவர் மக்கள் இயக்கத்தில் வந்து அவர் தான் மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டீலிங் தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் உண்மை ஸோ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் வரப்போகுது, நகர்ப்புற தேர்தல் வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஆட்கள், நடிகர் விஜயோட ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஒட்டியில் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் அந்த எலெக்ஷனில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அப்படி உண்மையாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து வின் பண்ணி தன்னுடைய மாச காட்டுவார்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஊரக உள்ளாட்சி தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடிகர் விஜயோட அந்த ஃபேன்ஸு வந்து நின்று 111 இடம் பிடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய கட்சிகளான சொல்ல வரேன், நான் தமிழர் இருந்த மாதிரி கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்த வின் பண்ணலை. அப்படி வந்து இவரோட கொடியை மட்டுமே யூஸ் பண்ணி வின் பண்ணி கெத்து காமிச்சார். ஸோ இப்போ நடக்கிற எலெக்ஷனில் இவருடைய மாசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட வார்டு கவுன்சிலர்களை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் பதிவு பண்ணி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி மிகப்பெரிய எலெக்ஷனை சந்திப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.